காட்பாடி செங்குட்டிகள் மிகவும் பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயத்தில் மாரியம்மன் திடீரென கண் திறந்ததால் மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி செங்குட்டை பஜனை கோவில் தெருவில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த மாரியம்மன் ஆலயத்தில் தினந்தோறும் வழிபாடுகள் நடைபெற்று வருவது வழக்கம். ஆலயத்தில் பார்த்தபோது மாரியம்மன் சிலை கண் திறந்து இருந்தது. இதனை பார்த்த பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். அம்மன் கண் திறந்த தகவல் காட்டு தீப்போல் பரவியதால் கூட்டம் கூட்டமாக பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அம்மனை பார்த்து வழிபாடு செய்தனர். திடீரென அம்மன் கண் திறந்ததாக கூறி மக்கள் கூட்டம் ஆலயத்தில் கூடியதால் பரபரப்பு காணப்பட்டது. வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஆலயத்தினுள் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் மலர்கள், பழங்களால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. பின்னர் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஆலய உட்பிரகாக உலாவும் சென்றது. எலக்ட்ரிக்கல் பொருட்கள் பழுது பார்க்கும் கடைகள் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பல லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எரிந்து நாசமாயின. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டை பகுதியில் சந்திரன் என்பவர் எலக்ட்ரிக்கல் பழுது பார்க்கும் கடை வைத்து நடத்தி வருகிறார். காலை கடையை பூட்டிவிட்டு வேலை விஷயமாக வெளியே சென்று உள்ளார். மாலையில் பூட்டப்பட்டுள்ள கடையில் இருந்து திடீரென்று புகை வருவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த குடியாத்தம் தீயணைப்புத்துறையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். பூட்டப்பட்ட கடையில் தீ விபத்து ஏற்பட்டதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியப்பாடியில் ஒரு டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியப்பாடி அடுத்த தமிழக ஆந்திரா எல்லைகளில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் இருந்து ஆந்திராவுக்கு ரயில் மூலம் பெங்களூருக்கு கடத்தவிருந்த 500 கிலோ ரேஷன் அரிசியை வட்ட வழங்கல் அலுவலர் கண்ணன் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் பறிமுதல் செய்த ரேஷன் அரிசியை வாணியப்பாடி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வாணியப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் இதுவரை 15 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ள காதலுடன் விஜயவாடாவில் மற்றொரு குழந்தையுடன் 3 பேர் ரயில் முன் பார்த்து தற்கொலை செய்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே உள்ள நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் தனசேகர் என்பவரின் மனைவி ஜெயந்தி, அவரது உறவினர் பெரிய மாமனார் கோபாலகிருஷ்ணன் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு இருவரும் வேளாங்கண்ணி செல்வதாக ஜெயந்தியின் குழந்தை மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீலட்சுமியுடன் கடந்த 27ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு சென்றனர். ஆனால் இதுவரையில் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் இருவரும் வேளாங்கண்ணி அறையில் தனது குழந்தை மகாலட்சுமியை தலையணை வைத்து அழுத்தி கொலை செய்துவிட்டு தங்கியிருந்த லாஜிலேயே வைத்து பூட்டிவிட்டு இவர்கள் தலைமறைவாக்கிவிட்டனர். காலை ஜெயந்தி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீலட்சுமி ஆகிய 3 பேரும் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். அவர்கள் வைத்திருந்த ஆதார் அட்டை முகவரியை வைத்து விசாரணை செய்ததில் குழந்தையை கொன்றுவிட்டு இவர்கள் தப்பி சென்றதால் ஆந்திராவில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதனால் நெல்வாயில் மக்கள் சோகத்தில் உள்ளனர். குழந்தையை கள்ளக்காதலால் கொன்றுவிட்டு மற்றொரு குழந்தை மற்றும் கள்ளக்காதலுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை படை வளாகத்தில் மண்டல அளவிலான 1 நிமிட திறமை ஆய்வு போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நகரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை படை 4வது பெட்டாலியன் வளாகத்தில் மண்டல அளவிலான 1 நிமிட திறமை ஆய்வு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் தமிழகம், ஆந்திரா, ஒடிசா மற்றும் பூனே ஆகிய படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 250 வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை துரிதமாக மீட்டுதல், ரசாயன கதிர்வீச்சு விபத்துகளில் கவனமாக கையாளும் முறை, விபத்துகளில் இடர்பாடுகளை தகர்த்து எரிதல் போன்றவற்றில் திறமையாகவும் சாதுரியமாகவும் குறுகிய நேரத்தில் உபகரணங்கள் உதவியோடு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படும் வீரர்களை தேர்வு செய்யப்படுள்ளனர். இப்போட்டிகள் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை 4வது படைப்பிரிவின் கமாண்டர் ரேகா நம்பியார் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது.